கம்பத்தையா வீடியோ பார்த்தாங்க, எனக்கு வந்து அந்த ஆர்வம் வந்தது. எங்க குடும்பத்துல வந்து நைட்டு தூங்கும்போது சம்பத்தையா வீடியோ ஏதாவது ஒன்று பார்த்துட்டு தான் தூங்கணும். அவர் ஏதோ போடியா இன்னைக்கு எதுவும் சொல்லி தரேன்னு கேட்போம் அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாரு. அவருக்கு கேட்டுட்டு தான் நாங்கள் தூங்குவோம். அப்படும்போது ஒரு நாள் கனவுலயே நானா உளறி எந்திரிச்சிருக்கேன். நான் பலன்னு சொல்ற மாதிரி கனவு வந்து உளறி எந்திரிச்சிருக்கேன். அப்பா வந்து நைட்டு எழுப்பி சொன்னாரு, என்னடா உளறிட்டு இருக்க, யார்கிட்டடா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த அப்புறம் ஐயா ஒரு வீடியோல சொல்லியிருந்தாரு கத்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த பேச்சுக்கு முன்னாடி ஒரு வகுப்பு வந்துச்சு, அதுக்கு அட்டன் பண்ணலாம்னு இருக்கும்போது முடியல இங்க என்னால. அப்ப வந்து அதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஐயா போட்டாரு வெற்றி கலக்கணும். இப்ப ஏஎல்பியா போயிட்டு இருக்கவங்க ராகுகேது பேச்சுக்கு அப்புறம் இவங்க ஜோதிடம் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. நமக்கு இன்னும் அப்பதான் நான் அந்த சாப்ட்வேரே டவுன்லோட் பண்ணி பார்த்தேன், வெற்றி கலக்கணும் போகுது, நம்ம இப்போதைக்கு ஏன் பண்ண முடியல அப்படின்னு இருக்கும்போது ராகுகேது பேச்சு எப்ப வருது அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த மாசம் தான் வருது. அப்ப இப்ப நம்ம முயற்சி பண்ணது முடியாது, முடியாம போனது கரெக்ட் தான், ஆனா அது கொஞ்சம் தொடர்பு வரும் அப்படின்னு சொன்னாரு. கரெக்டாக அந்த மாதிரி அமைஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நவம்பர் மாதம் தொடர்பு எப்போ வரும்ட்டு மேம்கிட்ட கேட்டிருந்தேன், மெசேஜ் போட்டாங்க, அப்படியே ஜாயின் பண்ணிங்க நான் கிளாஸில். அப்போது அது மூலியமாகவே நான் முதல்ல நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு, ஏஎல்பி அந்த ஜோதிடம் வந்து நம்ம வாழ்வில் எப்படி ஒத்துமையாக போகுது அப்படின்னு அதுலேயும் நான் உணர்ந்துட்டேங்க நான். அதே மாதிரி ராகுகேது பயிற்சி இப்போ போகிறவங்க இவங்க கண்டிப்பாக ஸ்டேஷன் போய் ஆகணும், ஸ்டேஷன் சும்மானாலும் வாசப்படி மிஸ்ட் வருவாங்க அப்படின்னு ஐயா ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாரு. நான் இந்த இராணுவ பயிற்சி இது உடற்தகுதி தேர்வுக்கு போகிறதுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு இருந்தேங்க ஐயா. அதுக்கு போன மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணலாம்னு பார்த்தேன், அவங்க செலெக்ஷன் டேட் மாற்றிட்டாங்க. செலெக்ஷன் டேட் மாற்றும் போது அப்போ நமக்கு வந்து டேட் அந்த குறிப்பிட்ட ஒரு 10 நாளுக்குள்ளே வேணும், அப்போ இப்போதைக்கு போனால் இது கிடைக்காது அப்படின்ட்டு. அப்போ அந்த திரும்பி அந்த யாபகம் வந்துச்சு, இந்த பயிற்சிக்கு அப்புறம் தானே போவோம், நம்ம முன்னாடியாவது பண்ணது வந்து காலம் அது ஒத்து ஒழிக்கலை, ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் போய் அப்ளை பண்ணேன். 2 நாள் எனக்கு கிடைச்சிச்சிங்க. அப்போங்கும்போது வாழ்க்கையில் எதுவோ உள்ள போகிறோம், ஆனால் அந்த நிகழ்வு நடக்கும்போது நான் இங்கே கிளாஸில் இருந்தேங்க. கிளாஸில் இருக்கும்போது அப்போ வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு உணர முடிஞ்சு. என்னால் அப்பான்ட்டுலாம் சொன்னேன், உங்களுக்கெல்லாம் இப்படி தான்ப்பா இருக்குது, எனக்கு இப்படி தான் இருக்குது, நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும், எங்களுக்கு வந்து அந்த இது அவங்கவுங்களுடைய சுய கர்மா அப்படின்றது தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு எங்கள் மூணுத்துக்குமே. ஆகும்போது நீங்கள் நம்மளே சீரமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நான் அப்பாட்ட. சவிதா மேமுக்கு ரொம்ப நன்றி, ராஜேஷ் கண்ணா சாருக்கு ரொம்ப நன்றிங்க, உங்களுக்கு நன்றி.